हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल रिएक्शन तमिल। सो इन वीडियो में पाक पोरोमना और भयंकर विषय कैसेपट पुष्पा पड़े उमें ओ सामी अंत वन अद्वे ट्रेंड आनी यार नीचर पाती नम अल्लू अर्जुन डांस किंग अल्लू अर्जुन अब एक्सप्रेशन क्वीन तन ताने सब पे रश्मिका मंदना हीरोन नीचर अलगु फिलिम अल लांगेज रिलीस आगुद अल पार्टे रीमेक पड़ी सूपर पन्ी और ना तेलुगु पड़ा डिंग पड़ी वे रिलीस पड़ोब पाटिल कॉन्सट्रेट पड़ मटा आना एल पाटे नम ओसामी अंत पाट वो राजलक्ष्मी पाड़ी नाला कड़ीटर ओसामी ओसामी अंदमि ओडिटी। सो इतो अंत पड़े और ईटम सांगे अभी यार आड़ा पाती समंता डार्लिंग क्वीन समंता आड़ा அந்த பாட்டுல என்ன பிரச்சனை கேட்டிங்கனா அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க। யார் கேஸ் போட்டிருக்காங்கனா ஆண்கள் பாதுகாப்பு சங்கம்னு ஒன்னு இருக்கான், எனக்கு அந்த கேஸ் போட்டதுக்கு அப்புறம் இருக்குனே எனக்கு தெரியும். சோ எங்க போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திராவிலே போட்டாங்க தெரியுங்க, இது வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேவலமா இருக்கு, ஆண்களுக்கு எதிரானதா இருக்கு அப்படினு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த லிரிக்ஸை நான் கேட்டேன், தெலுங்குல நமக்கு புரியாது இல்லையா, தமிழ்ல வந்து நம்ம ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க, அவங்களோட அந்த வாய்ஸ்க்கும் அந்த இவரோட நம்ம டிஎஸ்பியோட மியூசிக்கும் பயங்கரமா இருந்துச்சு பாட்டு, நல்லா நல்லாதான் இருந்துச்சு கேட்குறப்ப. ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஜில்குமா கல்குமா அந்த மாதிரி ஒரு சாங்காக தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாம் ஆண்களை தவறாக சித்தரிக்குது, ஆண்கள்லாம் காஜிங்கிற மாட்டோம் அந்த லிரிக்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெலுங்குல வந்து போட்டாங்க கேஸு, இப்போ வந்து தமிழ் ஆண்கள் சங்கம் அப்படின்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்போ இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும், ஏன்னா நிறைய ஆண்கள்லாம் இறந்துருக்காங்க. நம்ம ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் அவங்க இறந்தப்போ கூட அந்த ஆண்கள் சங்கம் எங்கே போனாங்க அப்படின்னு தெரில. ஆண்கள் சங்கம் இதுல என்ன சொல்றாங்கன்னா பீஃப் சாங்க கொண்டு வந்துறாங்க. பீஃப் சாங் அப்ப பெண்கள் நீங்க கேச போட்டீங்க இல்லையா, எங்க சிம்பு பாடினப்ப அதுல எப்படி எல்லாம் இது பண்ணாரு, அது நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்களா, இப்ப மட்டும் இந்த கேஸ் வந்து நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் போட்டாங்க. ஸோ ஈக்குவல், அதாவது எந்த பிரிவினையும் இல்ல, எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கறத இது வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இது வந்து தேவையா அப்படிங்கறத ஒரு கேள்வி, ஏன்னா என் நாட்டுல என்னென்னமோ நடக்குது, ஏதோ இது பண்ணுது. ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளும் ஆள பதிகின்றது இந்த தவறான கருத்துக்கள் அப்படின்னு. ஓ இந்த கேஸ் போடாம விட்டுருந்தா கூட அது குழந்தைங்க மனசுல பதிஞ்சிருக்காது, போட்டு போட்டு நியூஸ் சேனல்லையும் திரும்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நியூஸ் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அடிக்கடி போட்டதுனால இந்த கேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க மனசுல அதிகமாகவே பதிஞ்சிருக்கும். ஒரு 18+ சாங் தான் அதுங்களே தெரியும். ஸோ அந்த சாங் வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படி போனுச்சுன்னா இந்த நியூஸ் மூலியமாக தான் போனிச்சு, அதை தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்த கேஸ் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த தேவை, அது வந்து யூஸ்வலா அது வந்து யார சொல்றாங்கன்னா ப்ராஸ்டியூஷா ப்ராஸ்டியூஷனா அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு ப்ராஸ்டியூட்க்கு எந்த மாதிரி தொல்லைகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு இல்ல ஐட்டம் சாங் ஆடுற கேர்ளுக்கு இல்ல கிளப்ல ஆடுற கேர்ளுக்கு எந்த மாதிரி ஒரு வேதனைகள் நடக்கும், எப்படி எல்லாம் ஆண்களை ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்துலதான் அந்த சாங் வந்து இது பண்ணிருக்காங்க. எல்லாரையும் டார்கெட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி தெரியல. ஸோ சொல்லியிருந்தாலும் அது ஜஸ்ட் அ சாங் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னு வைங்களேன், அது என்னன்னா இது என்ன ஆண்களுக்கு எதிரான இதாக இருக்கு, இதுக்கு நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் அந்த பாட்டு கேட்கற அப்படி ஒரு கும்பல், உண்மையாவே ஆண்களுக்கு பாதுகாப்புக்காக போராடுற ஒரு கும்பல் இருக்கு அவங்கள நான் சொல்ல விரும்பல. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா தானே சொல்றாங்க அந்த பாட்டுல அப்படிதானே சொல்லுது, நம்மளாம் அப்படிதானே இருக்கோம் யாரையும் பார்த்தா அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு கும்பல் இருக்கு. இன்னொரு கும்பல் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்படி நம்மள சொல்லலாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நாங்க என்ன அப்படி காஜா அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் படம் பாக்குற கும்பல் ஒன்று. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்ல ஒரு குரூப் தான் வந்து இப்ப கேஸ் போட்டிருக்காங்க, அதாவது ஆண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், ஆண்கள் உரிமையை கேட்கிற அப்படிங்கிற ஒரு நல்ல குரூப் தான் வந்து இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இப்ப தானு கூட சொல்லியிருந்தாரு, இது அந்த ப்ரொடியூசர் தானு, அது வந்து அவ்வளோலாம் தேவையில்லை, இதை வந்து ஒரு ஜஸ்ட் பாஸா போயிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அவர் மேலேயும் பேசியிருக்காங்க, தேசிய கீதம்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல, இப்போ இந்த பாட்டை தேசிய கீதத்தோட ஒப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி பேசி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அது ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுஸ் மாட்டோம். பீஃப் சாங் வந்தப்ப நான் பீஃப் சாங்குக்கும் அவ்வளோ ஒரு ஒரு மனுஷன் தன்னோட பிரைவசியில ஒருத்தர் பாடுறாரு, அதை வந்து லீக் பண்ணது அது வந்து யார் தப்புங்களே, நான் அதுக்கும் அவர் பண்ணது தப்புன்னு சொல்ல வரும் போல, இந்த பாட்டுக்கும் தப்புன்னு சொல்ல வரும் போல. அஸ் அ லிரிக்ஸ் லிரிக்ஸ் அந்த லிரிக்ஸ் எழுதினவர் கூட ஒரு ஆம்பளை தான் விவேகா. ஸோ அவருக்கு வந்து தோனி இருக்கு நம்ம இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கோம், நம்ம அவ்வளோ மட்டும் தானே எல்லாரும் இருப்பானுங்க அப்படின்னு சோனி இருக்கு. குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் காஜியா இருக்கவங்கள பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விளக்க நினைச்சா போதும் எல்லாம் விளக்க மாறும் ஒண்ணுதாங்க. ஸோ அந்த லைன் வந்து பயங்கரமா இருந்துச்சு, அதுவும் அந்த ஆண்ட்ரியோட வாய்ஸ்க்கு அந்த மைல்டு வாய்ஸ்க்கு
செமையா இருந்துச்சு, நல்லாதான் இருக்கு. அந்த பாட்டு ஃபுல் வீடியோ சாங் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்துல நீ வந்து பாத்துக்க, இந்த பாட்டுக்காக படத்துக்கு போற ஒரு கூட்டம் இருக்குன்னா அது சமந்தாவோட ஃபேன் பேஸா தான் இருக்கும். ஸோ சமந்தா வந்து டைவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சேவைகளை தொடங்கிட்டாங்க. இந்த சேவைகளை தொடர்ந்து தொடங்கணும் அப்படின்னு, அதோட இந்த லிரிக்ஸ் எழுதுறவங்க மேல கேஸ் போடுவாங்கன்னா, அதில் பாட்டு டான்ஸ் ஆனவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, பாட்டு பாடினவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப தவறான விஷயம். சமந்தாவோட சேவை தொடரட்டும். இதுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம், நம்ம நண்பன் படத்துல சத்யன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசுவாரு அந்த மாதிரி ஒரு பேடு தான் ஒரு இதை, அதை வந்து யாரும் கேஸ் போடல. இந்த பாட்டுக்கு மட்டும் ஏன் கேஸ் போட்டீங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி. ஓ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஜஸ்ட் அப்படி பாசிங் பண்ணி போயிடலாமா, எல்லாம் மறந்து போயிடும், இது ஒரு ஜஸ்ட் சாங் அப்படின்னு போயிடலாமா, இல்ல இதுக்கு கேஸ் தான் போடணும், போராடணும், ஆண்களுக்கு பாதுகாப்புக்கு, ஆண்களை தவறா சித்தரிக்கிற இந்த பாட்டுக்கு வந்து கேஸ் போடணுமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.